வணக்கம் அன்பர்களே இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் ஷீரடி சாய்பாபா சாய்பாபா பாரத மக்களாகிய நாம் வாழும் இப்புண்ணிய பூமியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் சாய்பாபா ஒரு சின்னஞ்சிறு குக்கிராமமான சீரடியில் பதினாறு வயது நிரம்பிய வாலிபனாக கடவுள்களின் அவதார புருஷனாக பாமர மக்களின் முன்னிலையில் காட்சியளித்தார் ஷீரடி மிகவும் எளிமையான மக்கள் வாழும் ஊர் ஓர் வேப்பமரம் மசூதி ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் பல சிறு சிறு கோயில்கள் அருகாமையில் இருந்திருக்கின்றது அவர் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அவர் வேப்பமரத்தடியில் தியான நிலையில் அமர்ந்திருந்த காட்சியை மக்கள் பார்த்து வியர்ந்தனர் கடும் குளிர் வெப்பம் பகல் இரவு எந்த சூழ்நிலையிலும் பாதிக்காது நல்ல அழகாகும் சுறுசுறுப்பு உள்ளவனாக காட்சியளித்தான் இந்த காட்சி மக்களுக்கு புரியாத புதிராகவும் இருந்து வந்தது சில நாட்களிலேயே அந்த ஊர் மக்கள் அவரை சா என்று அழைத்தார்கள் சா என்றால் கடவுள் என்று பொருள் அம்மக்கள் பாபாவை நம் காலத்தில் தோன்றிய அவதார புருஷன் என்று போற்றினார்கள் ஆரம்ப காலத்தில் சாய்பாபா சில வீடுகளில் பிச்சை கேட்பதை வழக்கமாக வைத்து வாழ்க்கையை ஓட்டினார் சில வீடுகளில் பிச்சை கேட்டால் இல்லை என்று ஒரு சில பெண்கள் கூறிவிடுவார்கள் அவர் அவற்றை புரிந்து உன் வீட்டில் இன்ன சமையல் என்பதை தன் ஞான நிலையில் கூறிவிடுவார் அப்பெண்கள் வியந்து போய் பாபாவை தேடி வந்து உணவு அளிக்க ஆரம்பித்தனர் பாய் என்ற பெண்மணி நாள்தோறும் உணவு கொடுத்தால் அவளுக்கு பாபா ஆசீர்வதித்தார் சாந்த் பட்டேல் என்பவர் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது புகைப்பிடிக்க நெருப்பு இல்லையே தீக்குச்சி இல்லையே என்ற சமயம் பாபாவிடம் சென்று நெருப்பு கேட்க அவர் தம் கையில் உள்ள இரு கம்புகளை வைத்து தீயை வர வைத்து கொடுத்தார் மிக அதிசயத்தோடு சாந்த பட்டேல் பாபாவை தரிசித்து அவர் காலடியில் விழுந்து வணங்கினார் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ராதாகிருஷ்ணமாயி என்ற பெண் சேவை நோக்கத்தோடு தாமாகவே முன்வந்து ஆசிரமத்தை நாள்தோறும் பெருக்கி சுத்தம் செய்தார் சீரடி தாம் வைத்திருந்த மந்திர மண்பானையில் சமைப்பார் ஒவ்வொரு முறையும் அவர் சமைத்த உணவு எத்தனை பேர் வந்தாலும் போதுமானதாய் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு சத்புத்ரியின் கை அன்ன அட்சய பாத்திரத்தை திறந்துவிடும் என்பதுதான் சாய்பாபாவுக்கு குழந்தைகளிடம் விளையாடி மகிழ்விப்பதில் அதிக ஆர்வம் நகைச்சுவையுடனும் பேசி சிரிக்க வைப்பார் சாய்பாபா தன் பக்தர்களின் ஆனந்தமயமான பாடல்களை கேட்டு கழிப்பார் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து அவர்களையும் கலைகளையும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவார் அவர் இசையின் மூலம் தெய்வீக அனுபவம் பெற்றார் நடராஜரை போல் உலகங்களையும் ஆட்டி வைக்கும் நடனத்தின் மூலம் தன்னுள் ஐக்கியமாகி விடுவார் பாபா துன்பப்படுபவர்களுக்கு ஒரு தாயைப் போல் இருந்து தம் அன்பையும் ஆதரவையும் அளித்து வந்தார் தொழு நோயாளிகளின் கால் புண்களை கூட கழுவி சிகிச்சை புரிந்தார் அவர் சாஸ்திரங்களையும் கீதை குரான் ஆகியவற்றை முழுவதும் அறிந்து வைத்திருந்தது பெரும் பண்டிதர்களை கூட ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்வதாய் இருந்தது அவர் அவதார நாயகர் ஆதலால் எளிதாக இருந்தது துவாரகமாய தர்பாரில் பாபா வீற்றிருந்தார் அவரை மக்கள் சாய் மகாராஜா என்று போற்றி வாழ்த்தி வழிபட்டனர் அனைத்து நோய்களுக்கும் மக்கள் விபூதியை அருமருந்தாக கருதி எடுத்து கொண்டனர் நூறு ஆண்டுகளுக்கு முன் பாபா மூட்டியிருந்த நெருப்பிலிருந்து எடுக்கப்படும் சாம்பல் தான் விபூதி மகாராஜா போல பாபா தன் பக்தர்களுடன் துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு ஊர்வலமாக செல்வது அற்புத காட்சியாய் இருக்கும் பாபா விதைக்கும் ஒவ்வொரு விதையும் முளைத்து செடிகளாகி மரங்களாகி பூத்து குழுங்கும் அவரின் கைகளை பசுமை நிறம் வீசும் மரகத கைகள் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினெட்டாம் நாள் சீரடி கிராமத்திற்கு பெரும் துயர நாள் ஆகும் இது பாரத தேசத்திற்கே நேர்ந்த துயர நாள் ஆகும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு விபூதி கொடுத்து உபதேசங்கள் புரிந்து பேருதவியாய் விளங்கிய பாபாவின் உயிர் அன்றுதான் பிரிந்தது அன்று முதல் அவர் ஆத்மா அங்கு நின்று நம்மை காத்து ரட்சித்து வருகிறது இதுவே நம் அன்பான சாய்பாபாவின் கதை சுருக்கமாகும் அவர் அன்பான கதையை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி இந்த கதை சுருக்கத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள்